கொஞ்சி இப்படி கிளிக் பண்ணுங்க சரிதானே
அம்மா பத்தி கேட்டதுக்கு நீ ஒண்ணும் சொல்லாம வந்துட்டிய. அவர் எப்படி பார்க்காரு? அவர் நல்லா தான் இருக்காரு அத்தை. ஆனா அவருடைய போக்கு எனக்கு வர வர பிடிக்கவே இல்ல. ஏன்ப்பா? இந்த தரங்க எல்லாம் தரங்க தாண்டவராயா? ஆமா. அவனை கூப்பிட்டு மறுபடியும் மறுகல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் ஏன் தலைவி? யார சொல்லியும் குத்தம் இல்ல. மன்னர், நீ கோபத்துல உங்க மாமா கிட்ட தப்பு தண்டாவை நடந்துக்கலையே. நான் ஏன் இப்ப நடந்துக்கிறேன்? அவர்தான் என்ன கண்ணா பின்னானு வாயில வந்தபடி கண்டபடி எல்லாம் திட்டாரு. எனக்கு அழுகையும் ஆத்திரமா வந்தது. நான் நேரா இங்க ஓடி வந்துட்டேன். ஒண்ணும் நினைச்சுக்காதப்பா. வெட்டி கொடுத்தா என்னப்பா? அடுத்த வீட்டுக்கு யாராவது புதுசா குடுத்தல வந்திருக்காங்களா? ஆமா, வந்து ஒரு மாசம் ஆச்சு. ரொம்ப நல்ல குடும்பம். புருஷன் பொஞ்சாதி, ஒரு பொண்ணு. அவங்க ரெண்டு பேரும் குணத்துல தங்க கம்பி. அந்த பொண்ணு குரங்கு. குரங்குன்னா? ஆமையா, எப்ப பாரு ஆட்டம் பாட்டு ஒரே கூத்து. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி சரி, நீ பலகாரத்தை சாப்பிடு, பசியோட இருக்கிற. ஒரு வயசு பொண்ணு, அதுலயும் கல்யாணம் ஆகாத பொண்ணு, பாடுற பாட்டா இது? பாட்டு தான் பாடுறாளே, ஒரு ராமாயணம் பாரதம் பாடக்கூடாது? பொண்ணுனா அட்டக்க ஒட்டுக்க இருக்கணும். இதா பொண்ணு? கரெக்ட் கரெக்ட், அத்தை நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அந்த கேள்வி என்ன?
என்ன கேவலமா பேசினதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆனந்த? இது என்ன தெரியுமா? ஓ தெரியுமே, இது வந்து சவுக்கு, அது வந்து விளக்குமாறு. ஜாக்கிரதை, போனா போகுதுன்னு இதுவரை சும்மா இருந்த, இனிமே நீயோ அந்த கேள்வியோ உங்க வீட்டுல வேற யாரா இருந்தாலும் சரி, என்னை பத்தியோ என் பாட்டை பத்தியோ ஏதாவது பேசுனீங்க உங்க வீட்டுக்குள்ள புகுந்து இதாலேயே விளாஸ் விளாசன்னு விளாஸ் விடு. இடியே கவுண்டர் மரியோ.